சார் வணக்கம். சார் ஒரு சின்ன டவுட்டு, அதாவது அதை எப்படி பண்ணலாம் நீங்க சொல்லணும். அதாவது என் தம்பி கேட்ட நெகட்டிவ் நம்பர்னா என்ன அப்படின்னு கேட்கறேன் சார். எப்படி சார் இன்ட்ரடியூஸ் பண்றது? மைனஸ் நம்பர் இன்ட்ரடியூஸ் பண்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு தம்பி. அதாவது மைனஸ் நம்பர் தான் நம்ம பையங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எப்படி நான் சொல்றேன் பாருங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும், மறக்கவே மறக்காது. சொல்லுங்க சார். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்பர்ல வந்து டிசைனிங் கார்டு தெரியும், அதாவது இறங்கு வரிசை தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. உதாரணத்துக்கு நீ 9 இறங்கு வரிசை சொல்லுவாங்க, இறங்கு வரிசை 9 8 7 6 5 4 3 2 1 1 1 அப்புறம் நம்பர் இருக்கு, என்ன நம்பர், அந்த நம்பருக்கு பேர் தான் ஜீரோன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க வந்து 5 சொல்லுங்க, இது 5, இது எத்தனை கேட்போம், என்ன சொல்லுவோம், 2, இது எத்தனை தம்பி, 2, இது எத்தனை, 2, இது எத்தனை, 3, இது எத்தனை, 1, இது எத்தனை, 3, இது எத்தனை, ஒண்ணுமே இல்லையே. இதுக்கு பேர் தான் ஜீரோ. ஜீரோ எப்படி காங்கணும், இந்த மாதிரி சொல்லணும். இப்ப நம்ம சொல்லிட்டு வந்துட்டோம், 9 8 7 6 5 4 3 2 1 0 ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம்ல, அப்படியே ஜீரோக்கு அப்புறம் வரணும். அது என்ன வருதுன்னா, ஜீரோக்கு அப்புறம் வந்து முதல் நம்பர் -1, அதுக்கப்புறம் -2, அதுக்கப்புறம் -3, அதுக்கப்புறம் -4, அதுக்கப்புறம் -5, இப்படியே போதுல. இப்ப நான் கேட்கறேன், நீங்க நம்பர் எழுதுனா உங்களுக்கு தெரியும், இப்படி எழுதுங்கன்னு வச்சுக்கலேன், கூட்டிட்டே போதுன்னு வச்சுக்கோங்க. ஜீரோக்கு அப்புறம் 1 சொல்லுவீங்க, 1க்கு அப்புறம் 2 சொல்லுவீங்க, 2க்கு அப்புறம் 3 சொல்லுவீங்க, 3க்கு அப்புறம் 4 சொல்லுவீங்க. இப்ப 2 பெருசா 4 பெருசா? 4 தான் சார். அதுல தெரியுதுல உங்களுக்கு, எது வந்து வலது பக்கம் இருக்கோ அதான் பெருசுன்னு சொல்லுவீங்க. இப்ப 2 பெருசா 5 பெருசா? 5 பெருசு சார். 5 பெருசா 4 பெருசா? 5 பெருசா 4. 5 கரெக்டா? இப்ப நான் கேக்குறேன் பாருங்க, இப்ப 0 பெருசா 1 பெருசா? 1 தான் சார் பெருசு. இப்ப 0 பெருசா -1 பெருசா? நம்பர்ல பாருங்க, 0 பெருசா -1 பெருசா? ஜீரோ -1 அப்புறம் தான் ஜீரோ வரும். ஓ இப்படி பாக்க சொல்றீங்களா? அப்ப வந்து ஜீரோ வலது பக்கமா -1 வலது பக்கமா? ஜீரோ தான் சார் அப்படிங்க. அப்ப எது பெருசு? ஜீரோ தான் சார். பாஸ் பண்ணுங்க. இப்ப குருமூர்த்தி -3 பெருசா +2 பெருசான்னு பாருங்க. +2 தான் சார். இப்ப -4 பெருசா -3 பெருசான்னு பாருங்க. -3 தான் சார். -3 பெருசா 0 பெருசான்னு பாருங்க. 0 தான் சார் பெருசு. புரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து நெகட்டிவ் நம்பருடைய இன்ட்ரோடக்ஷன். பாத்துக்கீங்க, இது உங்களுக்கு புரிஞ்சுன்னா எந்த ஜென்மத்திலயும் மைனஸ் பார்த்து பயப்படவே மாட்டீங்க. என்ன குருமூர்த்தி? சரிங்க சார். தேங்க்யூ.